ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான். வணக்கம் இனிய அன்பு தமிழ் மக்களே, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் சீரீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை லாக்டவுன் டைரிஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மைக் ஸ்ராவ். இப்போ வந்திருக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா மாவு மில்லு, கோதுமை அரைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சிடணும். ஏன்னா மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும். அது அப்படியே இந்த கண்டெய்னர்லேயே நீங்கள் எடுத்து வந்த கண்டெய்னர்லேயே வச்சுருந்தீங்கன்னா வந்து அந்த மாவுடைய கலர் வந்து பிளாக்காக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு பேப்பர் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காத்தோட்டமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா அதோடய ஹீட்டு கம்மியானதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நீங்கள் எந்த கண்டெய்னரில் போட்டுமோ அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், சோ அதனால அத கட் பண்ணி எடுத்துக்கறோம். இது நைஸா கட் பண்ணும்போது சீக்கிரமா வெந்துடும், அதனால நைஸா கட் பண்ணிக்கலாம். ஏன் மிளகாத்தூள் வந்து காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அதில் வந்து சில மசாலாஸ் எல்லாமே கலப்பாங்க மிளகாத்தூளில், அதெல்லாம் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாகிடும். சில ஊர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், ஸோ அதை அப்படியே ராவாக யூஸ் பண்ணும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்று தனியாக தூள் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு வெஜிடேபிள்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனும் கிடைக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு பிடிக்கும் சாப்பாடு சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே அட் அ டைம் வந்து நியூட்ரிஷன் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஃபுட்டை சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும். அப்புறம் இந்த கட் பண்ணியிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தக்காளியிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தக்காளிலாம் இருக்கும், பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன தக்காளி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சில ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாகிடும், ஃபுல்லாகவே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி வந்துடும். சிலது பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு செஞ்சுக்க வரமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இது அப்படியே அப்படியே விட்டுட்டு மூடி போட்டு வச்சோம்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்துடும். லாஸ்ட்ல வாசனைக்கு நல்லா கார்னிஷ் பண்ணிட்டு கொத்தமல்லியை போட்டுக்கிட்டு கொத்தமல்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக அது முடிச்சதும் அதில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதை பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம முட்டை
பீன்ஸு, இது வந்து ப்ரௌன் ரைஸ், முட்டை, சுக்கம் கீரை. இது வந்து ப்ரௌன் ரைஸ், ஒன்லி 50 grams தான் சாப்பிட போகிறோம். நம்ம ப்ரௌன் ரைஸ் வாங்கியிருக்கோம். ப்ரௌன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த ப்ரௌன் ரைஸ் இன்னைக்கு எங்களுடைய மதிய உணவாக இருக்கிறது. சுக்காம் கீரையா இது? இது டிஃப்ரெண்டாக இருக்கு. இது வெஜிடேபிள்ஸ் வந்து 50 grams. இப்போ எல்லாமே நியூட்ரிஷன்ஸ்க்கு இருக்கணும். உங்களுக்கு நான் வந்து ஒரு முட்டை. இதுதான் நம்மளோட லன்ச். ஸோ நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிற லன்ச் வந்து இந்த லன்ச்சு, நியூட்ரிஷன் ஃபுட்டு. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து ஃபுட்டு வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டாக நாங்கள் மாற்றிக்கோம். இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் நீங்கள் தட்டி விடுங்க. இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு வீடியோ கட்டாய் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும். ஸோ இன்னைக்கு ரம்ஜான் வாசல் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். ஃபாசில் பாய் பிரியாணி, இதான் அந்த பிரியாணி பாருங்க. பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்காரு ஃபாசில் பாய். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர். இந்த பாய் கூட போறாங்க பாருங்க. அவரே ஆமா, நீ நிறைய பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க இந்த இடத்துல. பாய்ஸ்லாம் பிரியாணி எடுத்துட்டு வராங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அதிசயமாவும் இல்ல, ஆச்சரியமாவும் இல்ல. இந்த மாதிரி டயட் பிளான் எல்லாம் நீங்க போட்டு பிளான் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுவீங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து சடனா வராத ரம்ஜான் தான் சடனா வந்துடும். நமக்கு முன்னாடி பிரியாணி வந்து இருக்கும். ஸோ அந்த பிரியாணியை வந்து நம்ம சாப்பிடணும் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டெம்டேஷன் வந்துடும். இப்படியா அப்படியா, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிரியாணியை சாப்பிடாமே அப்படியே விடுறத விட ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை டேஸ்ட் பண்ண அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அப்படியே நீங்க விட்டுட்டு மறுபடியும் நீங்க வந்து நாளைய ஃபுட்டை வந்து நீங்க கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மொத்த டயட்டுமே மொத்த பிளானுமே பண்ணது எல்லாமே வேஸ்ட். ஸோ அதனால நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து வாசனை வருது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து நீங்க சாட்டிஸ்ஃபைடு, ஓகே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி நேரத்துல இப்படி வந்து நீங்க மாத்தி நீங்க அதை டேக்கிள் பண்ணி அப்படி போயிடலாம். ஸோ இந்த பிரியாணியை பார்க்கும்போது நீங்க ஐயோ உன்னை நான் சாப்பிடாம இந்த மாதிரி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. பிடிச்சதுன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நீங்க வாயில போட்டுக்கோங்க. அடுத்த டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நான் உங்கள் மைக் ஸ்ட்ராப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைக் ஸ்ட்ராப் வ்ளாக்ஸ். தேங்க்யூ.